கிருஷ்ணகிரி குப்பம் இடைப்பட்ட ஆந்திர எல்லையோர தமிழக பகுதிகளான மகாராஜா கடை மடப்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி வருகின்றன மேலும் சித்தூர் டு திருப்பதி இடைப்பட்ட பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி வருகின்றன மேலும் சில மணி நேரங்களுக்கு முன்பு கல்லக்குடி கல்லகம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி வந்ததை அறிய முடிகிறது இன்று அதிகம் எதிர்பார்த்து மழை பதிவாகாத சில பகுதிகளிலும் நாளை அல்லது அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பதிவாகும் என நம்பலாம் பொதுவாக வெப்பச்சல்ல மழை பதிவாகி வரும் இதேபோன்ற காலகட்டத்தில் போன்று நிகழ்வதற்கான வாய்ப்புகளும் அதிகம் தென்மேற்கு பருவமழை மீண்டும் வீரியம் பெற தொடங்கியதும் குறிப்பாக ஆகஸ்ட் மூன்று அல்லது ஆகஸ்ட் நான்காம் தேதிகளின் வாக்கில் வெப்பச்சலன மழை தமிழக உள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் குறைய தொடங்கிவிடும் இம்முறை ஆகஸ்ட் மாதத்தில் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் மிக சிறப்பான மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு இதுவரையில் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் இயல்பான மலை அளவுகளுடன் ஏற்பட்டிருக்கும் பற்றாக்குறையை இது சமன் செய்துவிடும் பருவமழை வீரியமடைவது ஒரு புறம் பொதுவாக ஆகஸ்ட் மாதம் பிரேக் மான்சூன் காலகட்டத்தில் பதிவாகும் வெப்பச்சல்ல மழை என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் குறிப்பாக சென்னை உட்பட திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை மாவட்டங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கும் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் தமிழ் தொலைக்காட்சி பிரிட்டன்